விஷ்ணு வாசுதேவ பத விளக்கம். உகாரம் விஷ்ணு என்று சொன்ன மூச்சோடையே அந்த விஷ்ணுவை அவ்யக்தம், அதாவது சாக்ஷாத் பரபிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது. உகாரோ விஷ்ணு அவ்யக்தஹ ருத்ரன், அப்புறம் மகேஸ்வர சதாசிவர்கள் என்று நான் சொன்னேனே, அந்த எல்லோரையும் அடக்கி கொண்டிருக்கும் பிரம்மமாக விஷ்ணுவையே இங்கே காட்டி கொடுத்திருக்கிறது. முதலில் அகாரமாக வந்த பிரம்மாவும் அவருக்குள் அடக்கம்தான். இவருக்கு பிள்ளைதான் அவர் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதானே. திரிமூர்த்திகளில் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் ஆகிய ரெண்டு பேரையுமே பரபிரம்ம ஸ்வரூபமாக சொல்கிற வாக்கு தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. வழக்கிலே இப்படி இருக்க காரணம், சொந்த அனுபவத்திலே அநேக மகான்கள் அப்படி சாட்சாத்தாக கண்டு கொண்டதுதான். தாங்கள் கண்டு கொண்டதை அவர்கள் மந்திரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் உபதேச வச்சனமாகவும் லோகத்துக்கு சொன்னதுதான். விஷ்ணு என்பதற்கு நேர் அர்த்தம் அந்த அக்ஷரங்களை தாத்து பிரித்து சொல்கிற ரூட் மீனிங், சர்வ வியாபகமாக இருக்கிற தன்மையன் என்பது. விஷ்ணு என்பதற்கு வியாபனசீலம் உள்ள, அதாவது எங்கேயும் வியாபிக்கிற தன்மை கொண்ட பிரம்மம், பரமாத்மா வாசுதேவன் எனப்படுகிறவன் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். வாசுதேவன் என்று ஏன் குறிப்பிட்டு சொன்னார் என்றால், அந்த பெயரும் சர்வ வியாபத்தை சொல்வதுதான். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் வாசுதேவ நாமாவுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். வாசு என்பதற்கு வசதி வாசயதி ஆச்சாதயதி சர்வம் என்று அர்த்தம் கொடுத்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். சகல வஸ்துக்களிலும் சுவாமி வசிப்பது வசதி, சகல வஸ்துக்களும் அவருக்குள் வசிக்குமாறு அதாவது நிலை பெறும்படி இருப்பதால் வாசயதி. இப்படி சொன்னால் சர்வ வியாபகம் என்றுதானே ஆகிறது. ஆனாலும் அந்த வியாபகமான பரபிரம்மம் நமக்கு தெரியாது, வெளிப்படாத அவ்யக்தமாக இருக்கிறது. அதைத்தான் சர்வம் ஆச்சாதயதி என்கிறார். ஆச்சாதயதி என்றால் மூடி மறைப்பது, மாயையினால் உண்மை தத்துவத்தை மூடி மறைப்பது. மறைவாக இருப்பது அவ்யக்தம்தானே. வேத மரபில் வராத எதையும் சொந்தமாக சொல்லாத வினயசீலர் நம் ஆச்சாரியாள், தாமாக சொன்னதாக இருக்கக்கூடாது. இதுவே சத் சம்பிரதாயத்தில் வந்துள்ள கருத்து என்று காட்டுவதற்காக அவர் எல்லா இடத்திலும் பூர்வ சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுவார். அப்படி இங்கே மகாபாரதத்தில் இருந்தும் விஷ்ணு புராணத்தில் இருந்தும் காட்டியிருக்கிறார். சர்வ வியாபகம் என்கிற போது நமக்கு தெரிவது, அதாவது வெளிப்பட தெரிவது, வியக்தமாக இருப்பது அந்த சர்வம்தான். அந்த சர்வத்தையும் வியாபித்திருக்கிற வஸ்து நமக்கு வெளியாகாத அவ்யக்தமாக இருக்கிறது என்பது தொக்கி நிற்கிறது. யோசித்து பார்த்தால் புரியும். ஒரு வஸ்து குறிப்பிட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற போதுதான் அது வெளிப்பட தெரிவது. அந்த ஒன்றாக அப்படி இல்லாமல் சர்வத்திலேயும் வியாபித்திருக்கிறது என்றால் அப்போது அந்த ஸ்வரமான சவ்ரமான வெளிப்பட தெரிகிற வியக்தமாக இருக்கும். அத்தனையையும் வியாபித்திருப்பது அவ்வக்தமாகவே இருக்கும். ஒரு டம்ளர் ஜலம் பூராவிலும் சர்க்கரை கலந்து வியாபித்திருக்கும் போது அது அவ்யக்தமாகத்தானே இருக்கிறது. அந்த அவ்யக்தமான மறைபொருளே இரண்டு விதத்தில் மறைபொருள், மறைந்திருப்பதால் மறைபொருள், மறை ஆகிற வேதத்தின் உட்பொருளாக இருப்பதாலும் மறைபொருள். அப்படிப்பட்ட மறைபொருள்தான் விஷ்ணு. அந்த விஷ்ணுவின் அக்ஷர ஸ்வரூபமே உ. உகாரோ விஷ்ணு அவ்யக்தஹ சித்தி தருகிற க பாபத்தை போக்கி பரிசுத்தப்படுத்துகிற ர ஆகிய இரண்டோடும் விஷ்ணுவாகவும் அவ்யக்தாகவும் விஷ்ணுவான அவ்யக்தமாகவும் உள்ள ஊ சேர்ந்து குரு என்ற வார்த்தை உண்டாகியிருக்கிறது. இப்படி ஸ்லோகம் சொல்கிறது. விஷ்ணுவாக என்கிறதற்கு சர்வ வியாபகமாக என்று அர்த்தம் பண்ணும்போது சர்வம் என்ற இந்த நானா பிரபஞ்சம் இருக்கிறது. இதில் அந்தர்யாமியாக அவன் வியாபித்திருக்கிறான் என்று ஆகிறது. இதில் விசிஷ்டாத்வைதம் வந்துவிடுகிறது.
அந்த விஷ்ணுவை அவ்யக்தம் என்கிற போது நிர்குண பிரம்மம் என்றே ஆகும். அது அத்வைத்தம் உபதேசம் துவைத்த அனுபவத்திலேயே இருக்கிற நமக்குத்தான் என்பதால் துவைத்தமும் வந்து விடுகிறது.